என அன்பானவர்களே, லூக்கா 6:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே, சீஷர்கள் பேரை ஒவ்வொன்றா ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருள் ஆரம்பித்து ஆனால் கடைசியில் சொல்லும்போது யூதாஸை குறித்து சொல்லும்போது துரோகியான யூதாஸ் காரியத்து ஆரம்பத்திலே ஏன் இவன் எனக்கு முத்தத்தினால் காட்டி கொடுப்பான், துரோகி, காட்டி கொடுக்கிற துரோகி, கூட இருந்தான் பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, பிரஸ்தாபத்துக்காக, ஒரு பொருளுக்காக, உலக காரியத்துக்காக காட்டி கொடுக்குற ஒரு கூட்டம் கூட இருந்து அற்புதத்தை பார்த்தாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க, அடையாளத்தை கண்டாங்க. அவனுக்கு என்ன மனசுன்னா, இயேசு அப்பப்போ தப்பிச்சார்ல, இதுலேயும் மறைஞ்சு போயிடுவார்னு நினச்சி தான் காட்டி கொடுத்துருப்பான். ஆனாலும் ஆண்டவர் அவனை முதல்ல அவனை ஐடென்டிஃபை பண்ணும்போது சொல்கிறார், துரோகி, நீ துரோகி, துரோகியான யூதாஸ் காரியம், 30 வெள்ளிக்காசுக்காக மனுஷகுமாரனை முத்தத்தினால நீ காட்டி கொடுக்குறாய், நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமேன்ற எத்தனையோ சான்ஸ் வந்திருக்கும். தேவசித்த ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, துரோகி, நம்ம துரோகியாக இருக்கோமா, காட்டி கொடுக்குறோமா, மனம் திரும்பிடுங்க, மாற ஒப்பு கொடுங்க, அப்படிப்பட்டவர்கள்ட்டு விலகுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவரை காட்டி கொடுக்குறவர்களா, துரோகிகளா, யூதாஸ் காரியத்தை போல காசுக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, பெயருக்காக, கணத்துக்காக, உயர்வுக்காக இருந்து காட்டி கொடுத்துருப்போம்னா எங்களை மன்னியும், மாறப்போடும். அப்படிப்பட்டவர்களை விலகார்ப்பணிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென்.